ஏம்பா, எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3000 ரூபாயில நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போச்சு? என்னால பசி தாங்க முடியல. டிவில நம்ம மாப்பிள்ளைய பேட்டி எடுக்கறாங்க. நீங்க இப்படி பண்றதுனால உங்க முதலாளிக்கு நஷ்டம் வராதா? அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் கம்பெனிய மூடுறாங்க. தொழிலாளர்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம். இவங்க பல வருஷங்க கம்பெனி மூடினாலும் இவங்க குழந்தை குட்டிங்க பிழைக்கும். எங்களுக்கு 10 நாள் கம்பெனி மூடினாலும் எங்க குழந்தை குட்டிங்க உயிரை இழக்கும். உங்க கோரிக்கையை உங்க முதலாளி ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்களா? மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஏத்துப்பாங்க. அவங்க மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன்.